சென்னைக்கு மூணு போறதுக்கு பெஸ்ட் ட்ரெயின்னே சொல்லலாம். புனலூர் மதுரை எக்ஸ்பிரஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரிவாண்ட்ரம் சென்டர்ல வந்து ஃபுல்லா ஷடோன் ஆயிடுச்சு, என்னன்னு தெரியல. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அனதர் ஒரு புது வ்ளாக். இப்போ நான் எங்கே இருக்கேன்னா, புனலூர் ரயில்வே ஸ்டேஷனில் தாங்க இருக்கேன். இன்றைக்கி நம்ம புனலூரில் இருந்து மதுரைக்கு தான் போக போகிறோம். கண்டிப்பாக அவங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும், மதுரைக்கு ஃபாஸ்ட்டாக போகிற ட்ரெயின் இருக்குது, ஸ்லோவாக போகிற ட்ரெயினும் இருக்குது. இன்றைக்கி நம்ம இந்த ரெண்டு ட்ரெயினு எந்த ட்ரெயின் அப்படிங்கிறத ஸ்டேஷனுக்குள்ளே போய் பார்க்கலாம். இது வந்து ஒரு ரொம்ப குட்டியான ஸ்டேஷனுங்க. உள்ளக்கெல்லாம் போயிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப அமைதியாக இருக்கும். ஏன்னா ட்ரெயின் இங்கே வந்து கம்மியாக தான் போகும், கம்மியாக தான் வரும், கம்மியாக தான் போகும். ரொம்ப ரொம்ப ஒரு அமைதியான ஸ்டேஷனே சொல்லலாம். வாங்க ஸ்டேஷனுக்குள்ளே போயிட்டு நம்ம இன்னைக்கு எந்த ட்ரெயினில் போகிறோம் அப்படிங்கிறத ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், கரெக்டாக டைம் வந்து 4:49 ஆச்சு. கரெக்டாக இந்த டைமுக்கு இருக்கிறது புனலூரில் இருந்து மதுரை வரைக்கும் இருக்க ஒரே ஆப்ஷன் புனலூர் மதுரை எக்ஸ்பிரஸ் தான். பிளாட்ஃபார்ம் 2 நிற்கிது. இன்றைக்கி நம்ம அதில் தாங்க ட்ராவல் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு அங்கிட்டு போயிட்டு நம்ம ட்ரெயின்கிட்ட போயிட்டு மீதியெல்லாம் பேசலாம். வாங்க போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்ட்ரோலே சொல்லியிருந்திருப்பேன், புனலூர் ரயில்வே ஸ்டேஷன் வந்து ரொம்ப 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 அமைதியான ரயில்வே ஸ்டேஷன்னு. பார்த்துருப்பீங்க, ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஸ்டெப்ஸ்லேருந்து இறங்கி வந்தோன்னா செகண்ட் சிட்டிங் தான் இருக்குது. செகண்ட் சிட்டிங், அதுக்கப்புறம் ஸ்லீப்பர் கோச், அதுக்கப்புறம் ஏசி கோச், அதுக்கப்புறம் லோக்கோ. இப்படி பார்த்துட்டு போகலாம். அதாவது பேக்லேருந்து ஃப்ரண்ட்டு போகலாம், பேக் சைட்லேருந்து ஃப்ரண்ட் சைடு ஒவ்வொன்றா பார்த்துட்டு போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ட்ரெயினில் வந்து என்னென்ன டைப் ஆஃப் கோச்சஸ் இருக்குதுன்னு சொல்லிடுறேன். 3rd AC கோச், ஸ்லீப்பர் அண்ட் தென் அன்ரிசர்வ். இது 3 டைப் மட்டும்தாங்க இந்த புனலூர் மதுரை எக்ஸ்பிரஸில் இருக்குது. இந்த ட்ரெயினை வந்து 1st AC கிடையாது, ஏசி 2nd ACயுமே கிடையாது. அதாவது ஏசி 2 டயருமே கிடையாதுங்க. இந்த ட்ரெயினில் வந்து நீங்கள் வந்து கோச்சஸ் பார்க்கலாம். D4 இருக்குது, ஆனால் IRCTCயில் நான் போய் செக் பண்ணி பார்த்தேன், செகண்ட் சிட்டிங் வந்து RLT டெலிட்டர்னு இருக்குது. அதாவது ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ட்ரெயினில் அன்ரிசர்வ் தான். நீங்கள் அன்ரிசர்வ் டிக்கெட் வாங்கிட்டு இந்த ட்ரெயினில் வந்து ட்ராவல் பண்ணலாம். ஆனால் எதுக்கு இன்னும் இந்த போர்டை மாற்றாமல் இருக்காங்கன்னு எனக்கு தெரியலங்க. அங்கே D3 எல்லாமே அப்படியே இருக்குது. சரி, நான் கூட என்ன நினச்சேன்னா புனலூர் டு ட்ரிவாண்டம் கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கும்னு சொல்லிட்டு ரிசர்வேஷன் விட்டுருப்பாங்களான்னு செக் பண்ணேன். ஆனால் அங்கேயுமே அந்த RLT டெலிட்டர்டு அந்த மாதிரி தான் காமிக்குது. இது வந்து முழுக்க கிடையாது. அந்த செகண்ட் சிட்டிங் கோச்சஸ் எல்லாமே இப்போ அன்ரிசர்வில் தாங்க போயிட்டுருக்கு. அதுதான், ஆனால் இந்த போர்டு மட்டும் மாற்றலை, அது ஏன்னு எனக்கும் தெரியல. ஆனால் இந்த ட்ரெயினில் நீங்கள் வந்து டிக்கெட் எடுத்துகிட்டே வந்து ஏறிக்கலாம். இதில் அன்ரிசர்வ்டு இருக்குது. ஓகேவா மக்களே? ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த S2 கோச்சில் தான் ட்ராவல் பண்ண போகிறோம், புனலூரில் இருந்து மதுரைக்கு. கீழே சவுண்டு தாங்க என்னமோ கேட்குது. நமக்கு மட்டும் ஏன் இப்படிலாம் நடக்குது? எங்கே போனாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துடுதுங்க. கீழே ஏதோ சவுண்டு கேட்குது, என்னன்னு தெரியல. எப்போ அந்த சவுண்ட் நிற்க போகுதுன்னு தெரியல. சரி வாங்க, இப்போ நம்ம கோச்சோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் ஷார்ட்ஸ் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி யாருமே இன்னும் வரல. நம்மளோட கோச்சுக்கு லைட்டிங் கம்மியாக இருக்குது. கொஞ்சம் சேருங்க, இந்த லைட்டை போடலாம். ஃப்ரெண்ட்ஸ், யாருமே இன்னும் நம்ம கோச்சுக்கு வரல. நம்மளோட கோச்சுக்கு நம்ம தான் ஃபஸ்ட்டாக இருந்து என்ன பண்ணுறது? இன்னைக்கு ட்ராவல் எப்படி இருக்க போகுதுன்னு தெரில.
ஏன் நான் டிராவல் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்றேன்னா, எனக்கு வந்து மிடில் பர்த் கிடைச்சிருக்குங்க. சைட்ல ஓவரும் கிடைக்கல, லோவர் பர்த்தும் கிடைக்கல, மிடில் தான் கிடைச்சிருக்கு. பாப்போம் என்ன நடக்க போகுது என்று தெரியவில்லை. நம்மளுடைய மதுரை எக்ஸ்பிரஸ் யார் புல் பண்ண போறானா, WDG 3A எங்க இருந்தனா, புனலூர்ல இருந்து நாகர்கோவில் வரைக்கும் தான். நாகர்கோவிலுக்கு அப்புறம் மதுரை வரைக்கும் நமக்கு எலக்ட்ரிக் லோக்கோ தான் புல் பண்ணும். WDG 3A தான் இன்னைக்கு நம்மளே புனலூர்ல இருந்து மதுரை வரைக்கும் கூட்டிட்டு போக போகுது. கரெக்டா 5:10 ஆயிருச்சு, இன்னும் 10 மினிட்ஸ் தான் இருக்கு. நம்ம ட்ரெயின் வந்து 5:20 புனலூர்ல இருந்து எடுத்து காலையில 5:10 தாங்க மதுரை போவோம். அதான் ஷெட்யூல் டைம். அப்படி பாத்தீங்கன்னா இதோட டிராவல் ஹார்ஸ் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா, 12 மணி நேரத்துக்கு 10 நிமிஷம் தாங்க கம்மி. அதாவது 11 மணி நேரம் 50 நிமிஷம் எடுத்துக்குது இந்த ட்ரெயின் புனலூர்ல இருந்து மதுரை போறதுக்கு. இந்த ட்ரெயின் வந்து ஏன் இவ்வளவு டைம் எடுத்துக்குதுன்னா, இது வந்து புனலூர்ல இருந்து கொல்லம் போய் திருவனந்தபுரம் சென்ட்ரல், நாகர்கோவில், திருநெல்வேலி வழியா போய் மதுரை போகும். செங்கோட்டையில இருந்து புனலூர் வரைக்கும் வர பேசஞ்சர் ட்ரெயின்ல வந்து டிராவல் பண்ணி வந்தோம். ரொம்ப டயர்டா இருக்கு, ஏன்னா மதியத்துல இருந்து இன்னும் சாப்பிடல. கொல்லம் ஜங்ஷன்ல தான் வந்து வழக்கம் போல ISRTC ஃபுட் ஆர்டர் பண்ணியிருக்கு. என்ன ஃபுட்டு எப்படி வரப்போகுதுன்னு தெரியல. என்ன ஃபுட்டுங்கிறது எனக்கு தெரியும், பட் ஆனா உங்களுக்கு தெரியாது. 17:00 ஏன்னா கொல்லம்ல இருந்துதான் நிறைய பேர் அங்கிட்ட மாறி போவாங்க. ஏன்னா கொல்லம் வந்து ஒரு மெயினான ஜங்ஷன். இந்த ட்ரெயின்ல இப்ப வரைக்கும் என் கோச்சில என்ன தவிர யாருமே ஏறல. அதான் உண்மை, அதான் உண்மை. நான் விழுந்துட போறேங்க. இப்ப வரைக்கும் யாருமே வரல. இன்னும் ட்ரெயின் கிளம்ப கரெக்டா 3 நிமிஷம் தான் இருக்கு. பாப்போம் என்ன நடக்குது அப்படின்ட்டு. பாப்பா இப்படியே கடைசி வரைக்கும் அப்படியா இருக்க வாய்ப்பு இல்ல. கண்டிப்பா திருவனந்தபுரம் சென்ட்ரல்ல கண்டிப்பா மக்கள் ஏறுவாங்கன்னு நினைக்கிறேன். கொல்லம் ஜங்ஷன்ல நாங்க ஃபுட் ஆர்டர் பண்ணியிருக்கோம். அது எப்படி வரப்போகுதுன்னு தெரியல, பாப்போம் என்ன நடக்க போகுதுன்னு. இது வந்து மொத்தம் நிறைய ஸ்டாப்ஸ் நின்று போற ட்ரெயினுங்க. கிட்டத்தட்ட 29 ஹால்ட் இருக்குங்க. அப்பா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. இது எக்ஸ்பிரஸ்ஸா இல்ல பேசஞ்சரான்னு எனக்கும் கொஞ்சம் சந்தேகமா தான் இருக்கு. மதுரை போங்கலாட்டியும் கண்டிப்பா கன்ஃபார்ம் பண்ணிடலாம். வாங்க நம்மளுடைய லாக ஸ்டார்ட் பண்ணலாம். நிறைய விஷயங்கள் இன்னும் பேசலை, பேசுறதுக்கு தெம்பில்ல. அதனால கொல்லம் ஜங்ஷன்ல நம்ம சாப்பாடு வாங்கி சாப்பிட்டு தெம்பா பேசுவோம். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 12 மணி நேரம் ஜேர்னின்னே சொல்லலாம். கரெக்டா டைம் வந்து 5:15 ஆச்சுன்னு, ஒரு 5 நிமிஷம் தான். போய் அப்படியே நம்ம சீட்ல உட்காரலாம், ட்ரெயின் எடுக்கட்டும். வாங்க நம்மளுடைய மதுரை எக்ஸ்பிரஸ் வ்ளாக ஸ்டார்ட் பண்ணலாம். பாய் பாய் புனலூர். ஃப்ரெண்ட்ஸ் கரெக்டாக ஆன் டைமுக்கு புனலூரில் இருந்து நம்ம இருக்காங்க. புனலூர் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறது. ஏன்னா இன்னைக்கு மதியம் 1:30 இருந்து இப்போ சாயங்காலம் ஒரு 4:30 மேலே தான் நான் வீட்டு எடுத்து ஸ்டார்ட் பண்ணேன். 4:30 வரைக்கும் இங்கேயே தான் சுற்றிட்டு இருந்தேன். ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிது. எக்ஸ்பீரியன்ஸ்னால் சும்மா சுற்றிக்கிட்டு இருந்தேன், அவ்வளோதாங்க. ஸ்டேஷன் போட்டு
ஸ்டாப்பான அவனீஸ்வரம் அப்படிங்கிற ஒரு ஸ்டாப் ரீச் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து கரெக்டாக ஆன் டைமுக்கு வந்துட்டாங்க. அது ஸ்டேஷனுக்குள்ளே என்ட்ரி ஆகும் போதெல்லாம் செம்ம ஸ்பீடாக வந்தாங்க. செம்ம ஸ்பீடாக வந்து சடன் பிரேக் போட்டாங்கன்னே சொல்லலாம். ப்ரைஸ் டீட்டெயில் சொல்லலான்ட்டு இருந்தேன், அது மாதிரி ட்ரெயின் எடுத்துட்டாங்க. வாங்க போகலாம். எல்லாம் நம் நேரம் அப்படி இருக்கு. கரெக்டாக ஒரே ஒரு நிமிஷம் தான் இங்கே ஹால்ட்டு. கரெக்டாக ஒரு நிமிஷத்தில் எடுத்துட்டாங்கங்க. இதுலங்க நம்ம பிரைஸ் டீடைல்ஸ் சொல்றது. அடுங்க இப்ப பாத்திரலாம் பிரைஸ் டீடைல்ஸ். என்னுடைய மதுரை எக்ஸ்பிரஸோட ஃபேர் டீடைல்ஸ் சொல்லிடுறேன். புனலூர்ல இருந்து மதுரை வரைக்கும் 250 ரூபா ஸ்லீப்பருக்கு வாங்குறாங்க. டேட் ஏசிக்கு வந்து 680 ரூபா வாங்குறாங்க. பிளஸ் இது இல்லாம நமக்கு அடிஷனலா சார்ஜ் இருக்கும். 10 ரூபீஸ் கூகுள் பே போன்பேல யூஸ் பண்ணா இருக்கும். அதுக்கப்புறம் நீங்க டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணீங்கன்னா 17 ரூபாய் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டாப்லயே சொல்லணும்னு நினைச்சேன், எங்க சொல்ல விடுறாங்க. அது முன்னாடி ட்ரெயின் எடுத்துட்டாங்க. ட்ரெயின் ஆன் டிவி போய்கிட்டு செகண்ட் ஸ்டாப்பான கொட்டாரக்கரா அப்படிங்கிற ஒரு ஸ்டாப் தான் ரீச் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து 5 மினிட்ஸ் டிலே ஆயிருக்குங்க. ஷெட்யூல் டைம் வந்து கரெக்டாக 5:40, ஆனால் வந்தது வந்து 5:45 தான். ஒரு 5 நிமிஷம் டிலே ஆயிடுச்சு. கண்டிப்பாக இது கொல்லம் ஜங்ஷனில் கேட்ச் ஓவர் பண்ணிடுவாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஓகேவா, இங்கே வந்து 1 நிமிஷம் தான் ஹால்ட்டு. ஆனால் ட்ரெயின் இந்நேரம் நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது ஹார்ன் சவுண்டு கொடுத்துருக்கணும், ஆனால் இன்னும் கொடுக்கல. அப்போ ஏதோ இருக்கு இல்லை, நான் டக்குன்னு வந்து இறங்கி பேசிட்டேனா. நான் எப்பவும் போல இறங்கி பேசிட்டு இருக்கேன், ஆனால் இன்னும் அந்த ஹாரன் சவுண்டு கேட்கல. ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி வந்து சிக்னல் விழுகலைங்க. எந்த ட்ரெயினும் ஆப்போசிட்டில் கிராசிங்லாம் எனக்கு கிடையாது. சிக்னல் விழுகலை, அதை நானும் பார்க்கல, பார்க்காம உளறிட்டு இருக்கேன். ஓகே, ட்ரெயின் எடுத்துட்டாங்க. ஒரு சம்பவம் நடந்தது, அதை உங்ககிட்ட சொல்லியிருக்க மாட்டேன். என்ன நடந்ததுன்னா, ஏசி கோச்சோட எக்ஸ்டீரியர் எடுத்துட்டேன். இன்டீரியர் எடுக்கலான்னு போனேன். போகும்போது இது கரெக்டாக உள்ள எக்ஸ்டீரியர் ஃபர்ஸ்ட் சீட்டு, செகண்ட் சீட்டில் வந்து டிடிஆர் உட்காந்துருந்தாரு. நாம சார் போயிட்டேன். ஏசி கோச் ஷாப்பா அப்படின்னு கேட்டாரு. இல்லை சார் அப்படின்னு. எந்த கொஸ்டின் கேட்டாரு சார்? S2 அப்படின்னு. அங்கே போங்க அப்படின்னு சொல்றாரு. எனக்கு பக்கம் ஆயிடுச்சு. ஏன்னா திடீர்னு நம்ம விசாரிக்கு திடீர் எடுத்துருக்கோம், ஏதாவது சொல்லிடுவாங்களோ அப்படின்னா வேற ஒன்றும் கிடையாது. இது ஒரு மூமெண்ட்டுங்க இந்த ட்ரெயினில். எழுங்கோங்கிற ஒரு ரயில்வே ஸ்டேஷன் வந்திருக்கோம். இங்கே ஏண்டா கிருஷ்ணி இறங்கலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்படியே கீழே பாருங்க, நானே காமிக்கிறேன். கீழே ஸ்டெப்ஸுக்கும் இதுக்கும் ஏணி வச்சா கூட எட்டாது போல் அப்படி இருக்குங்க இந்த ஸ்டேஷன்ல. ஏன்னா நான் சொல்லலை, இதே நான் கீழே இறங்கி நின்று பேசி மறுபடியும் ட்ரெயின் ஏறுறதுக்குள்ள ட்ரெயினே போயிடும். அதனால தான் நான் கீழே இறங்கலை. ஓகே, இங்கே வந்து 5 மினிட்ஸ் டிலே கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்குங்க. மன்ரோ ரயில்வே ஸ்டேஷன் வந்து ரீச் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து ஒரு ஃபேமஸான ஐலாண்டு இருக்குங்க. மன்ரோ அப்படிங்கிற ஐலாண்டு இருக்குது. அங்கே வந்து, அதாவது ஒரு டூரிஸ்ட் பிளேஸுங்க. அங்கே வந்து நீங்கள் போகணுன்னா இந்த ரயில்வே ஸ்டேஷன், குன்றாங்கிற ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கி மெயின் சிட்டிக்கு போய் இங்கேருந்து 10 கிலோமீட்டருங்க அந்த டூரிஸ்ட் ஸ்பாட்டு. முடிஞ்சால் நம்மளும் ஒரு நாள் அதை பிளாக் பண்ணுவோம். கரெக்டாக இப்போ சிக்னல் போட்டுட்டாங்க, எல்லோ கலர். இங்கே வந்து ட்ரெயின் 1 மினிட் தாங்க ஹால்ட்டு. இந்த டீட்டெயில்ஸ் எப்படி தெரிஞ்சதுன்னா, நமக்கு ட்ரெயினில் ஒரு ஃப்ரெண்டு கிடச்சாங்க, அவங்க தான் சொன்னாங்க. அதையும் மென்ஷன் பண்ணிடணும்ல. ஓகே, வாங்க போகலாம். ட்ரெயின் எடுத்துருவாங்க. 1 மினிட் தான் ஆல்ட்டு. இங்கேயும் எப்போ பார்த்தாலும் கரெக்டாக ஹார்ன் அடிக்கும் போதே ஏறிட்டுருக்கோம். அதனால் இப்போ பிஃபோர் டைமே ஏறிடலாம்.
ஃப்ரெண்ட்ஸ், கிண்டிக்கோளுங்கிற ஒரு ஸ்டேஷன் வந்து கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்கோம். ஒரு அதே 5 நிமிஷம் டிலேல தாங்க போயிட்டு இருக்கோம். நம்மளோட நெக்ஸ்ட் ஸ்டாப் கொல்லம் ஜங்ஷன். ஏன் சிரிக்கிறேன்னு பார்த்தீங்களா? அங்கே தாங்க நமக்கு சாப்பாடு வருது. என்னமோ அப்படியே பேசுற பேசினா ஏறுற மாதிரி சாப்பாடு நம்ம ஆர்டர் பண்ணியிருக்கோம். அங்கேருந்து வரும்போது அதுக்கு தான் நான் அவ்வளோ குட்டியாக இருக்கேன். வேற ஒன்றும் இல்லை. கொல்லம் ஜங்ஷன் வந்து ரீச் பண்ணிட்டோம். இங்க வந்து 5 நிமிஷம் தான் டிலேங்க. அதே 5 மினிட்ஸ் டிலே கண்டினியூ ஆயிட்டு தான் இருக்கு. நம்ம ஆர்டர் பண்ண சாப்பாடு வந்து வந்துருச்சுங்க. அதை போய் ஃபர்ஸ்ட் போய் சாப்பிடுவேன். ஏன்னா ரொம்ப பசிக்குது. அதுக்கு முன்னாடி ஒன்னு சொல்ல மறந்துட்டேன். செம்ம மழைங்க. நான் எதிர்பார்க்கவே இல்லை. வெயில் அடிச்சுட்டு இருந்தது நம்ம வீடியோ எல்லாம் ஸ்டார்டிங்ல. போக போக வந்து மழை வந்துருச்சு. ரொம்பவே சூப்பரா இருக்குங்க. கிளைமேட்டு சில் கிளைமேட்டுக்கு பிரியாணி. நானே சொல்லிட்டேன்னா சரி வாங்க போய் சாப்பிடலாம். வலக்கரா சிவகிரி அப்படிங்கிற ஒரு ஸ்டேஷன் ரீச் பண்ணியிருக்கோம். இப்போ தாங்க சாப்பிட்டு வந்தேன். 130 ரூபாய்க்கு தாராளமாக சாப்பிடலாம் வாங்கி. ஏன்னா குவான்டிட்டி அதிகமாக கொடுத்துருந்தாங்க, நிறையவே கொடுத்துருந்தாங்க. டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராகவே இருந்தது. நம்ம தமிழ்நாட்டு ஸ்டைலில் இல்லைங்க, கேரளா ஸ்டைலில் தான் இருந்தது. ட்ரெயின் எடுத்துட்டாங்கங்க. இந்த ஸ்டேஷனில் இருந்தால் நான் சாப்பிட்டு கவர் பண்ண ஆரம்பித்தேன். ட்ரெயின் எடுத்துட்டாங்க. ஏரியெல்லாம் நைட் டைம் ஆயிடுச்சு. என்னால் முடிஞ்ச ஷார்ட்ஸை கவர் பண்ணுறேன். கவர் பண்ணுறேன்னு இல்லை, எந்த ஷார்ட்ஸ் நல்லா விழுகுதோ அதை உங்களுக்கு காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், கடக்காவியூர் அப்படிங்கிற ஒரு ஸ்டாப் ரீச் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து கரெக்டாக 1 மினிட் தாங்க ஹால்ட்டு. ஆனால் டிலே வந்து 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. லாஸ்ட்டு 5 மினிட்ஸ், இப்போ 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இங்கே 1 நிமிஷம் ஹால்ட்டு. வாங்க நம்ம ட்ரெயினில் போய் ஏறிடலாம். கேட்டுருச்சு, ஹார்ன் சவுண்ட் கேட்டுச்சு. வாங்க போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், சிராயங்கீருங்கிற ஒரு ரயில்வே ஸ்டேஷன் ரீச் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப எக்ஸ்பிரஸ்னு சொல்லவே ஒரு மாதிரி இருக்குங்க. ஃபஸ்ட்டாக ஒரு ஸ்டாப் பார்த்தோம். அங்கேருந்து இதுக்கு ஒரு 3 கிலோமீட்டர் தான். பட் ஆனால் ஒரு 3 கிலோமீட்டருக்கு ஒரு ஸ்டாப் வச்சுருக்காங்க. ட்ரெயின் எடுத்துட்டாங்க. 3 கிலோமீட்டருக்கு ஒரு ஸ்டாப், 5 கிலோமீட்டர், 10 கிலோமீட்டர். வீடியோ எடுக்கவே சுத்தமாக பிடிக்கலங்க. ஏன்னா டக்குன்னு வந்துக்கிட்டே இருக்கு. மொத்தம் 29 ஹால்ட்டுங்க. மொத்தம் 29 ஹால்ட்டுங்க. நான் ஒரு ஸ்டேஷனில் இறங்கி 1 நிமிஷம் பேசினாலும் வீடியோ வந்து 29 நிமிஷம் வந்துடும். ஃப்ரெண்ட்ஸ்,
கொச்சுவேலி ரயில்வே ஸ்டேஷன் ரீச் பண்ணியிருக்கோம். இது வந்து திருவனந்தபுரம் சென்ட்ரலில் இருந்து ஒரு 7 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது. இது வந்து திருவனந்தபுரம் நார்த் ரயில்வே ஸ்டேஷன்னு கூட சொல்லுவாங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து கரெக்டாக 10 மினிட்ஸ் டிலே ஆகிருக்கீங்க. இது பேசிட்டு இருக்கும்போது ட்ரெயின் எடுக்கிறாங்க, ட்ரெயின் எடுத்துட்டு ஹார்ன் கொடுக்குறாங்க, இதெல்லாம் ரொம்ப ஓவருங்க. முன்னாடி தான் பரவாயில்ல, ட்ரெயினை எடுத்துட்டு சாரி முன்னாடி தான் பரவாயில்ல, ஹார்ன் கொடுத்துட்டு ட்ரெயின் எடுப்பாங்க, இப்போ ட்ரெயினை எடுத்துட்டு ஹார்ன் கொடுக்குறாங்க. ஸோ பி கேர்ஃபுல். ஸோ இது வந்து திருவனந்தபுரம் பெட்டாச்சி அப்படிங்கிற ஒரு ஸ்டாப் திருவனந்தபுரத்துக்கு முன்னாடி. இங்கே வந்து 10 மினிட்ஸ் அதே டிலே தாங்க, பட் ஆனால் கேட்ச் ஓவர் பண்ணிடுவாங்கன்னு தான் நினைக்கிறேன். கேரளாவுடைய கேபிட்டலான திருவனந்தபுரம் ரீச் பண்ணியிருக்கோம். கரெக்டாக திருவனந்தபுரம் சென்ட்ரலுக்கு வந்து கரெக்டாக 5 நிமிஷத்துக்கு முன்னாடியே வந்துட்டாங்க. நான் சொன்னேன் ஸ்லாக் டைம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு, கரெக்டாக 8:05 வந்துட்டாங்க, முன்னாடியே வந்துட்டாங்க. கரெக்டாக இங்கேருந்து 8:15 எடுத்துருவாங்க, இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் இருக்குன்னே சொல்லலாம். செம்ம க்ரௌடுங்க ட்ரெயின் உள்ளுக்கு வரும்போது, நான் எதிர்பார்க்கவே இல்லை. எனக்கு தெரிஞ்சு புனலூரில் இருந்து எடுத்து இங்கே கொல்லம்ல கூட அவ்வளோக்கா ஏறலைங்க, லைட்டாக தான் ஃபில் ஆச்சு. திருவனந்தபுரத்தில் ஃபுல்லாக இருக்கும், அதாவது கோச் ஃபுல்லாக 100% ஏறியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் அங்கெல்லாம் பாருங்கள் ஏறாமல் இருக்காங்க. பார்ப்போம், எனக்கு வேறு மிடில் பர்த்து, எப்படி வீடியோ எடுக்க போகிறேன்னு தெரில இதுக்கு மேலே. ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய ட்ரெயின் வந்து கரெக்டாக 8:15 கிளம்புது, அதே இது 8:20 மதுரை போகிற இன்னொரு ட்ரெயினுமே இருக்குது திருவனந்தபுரம் சென்டரில் இருந்து. அது எந்த ட்ரெயின் அப்படின்னு கேட்டிங்கன்னா அமிர்தா எக்ஸ்பிரஸ் தாங்க. ஆனால் நம்மளோட மதுரை எக்ஸ்பிரஸ்ஸா அமிர்தா எக்ஸ்பிரஸ்ஸான்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மதுரை எக்ஸ்பிரஸ் தான் ஃபாஸ்ட்டாக போகும். ஏன்னா இது வந்து மார்னிங் 5:00 ரீச் பண்ணிடுவோம், ஆனால் அமிர்தா எக்ஸ்பிரஸ் வந்து 10:30 தான் ஷெட்யூல் டைம் போட்டிருக்காங்க மதுரைக்கு. இது வந்து கேரளா பாலக்காடு, கேரளாவில் இருந்து அதாவது திருவனந்தபுரம் சென்டரில் இருந்து பாலக்காடு போய் பழனி பொள்ளாச்சியாக சுற்றி போகும், அதனால் அது ரொம்ப ரொம்ப டிலேவ் ஆயிரும். அதனால நீங்கள் திருவனந்தபுரம்ல இருந்து நைட்டு கிளம்பணும்னா பெஸ்ட் ஆப்ஷன் நம்மளுடைய மதுரை எக்ஸ்பிரஸ் தாங்க. ஃப்ரெண்ட்ஸ், திருவனந்தபுரம் சென்டரில் வந்து ஃபுல்லாக ஷடோன் ஆயிடுச்சு, என்னன்னு தெரியல, ஃபுல்லாக கரண்ட் போயிடுச்சுங்க. நம்ம ட்ரெயினுக்கு தான் சிக்னல் நினைக்கிறேன், இல்லைங்க சிக்னல்லாம் எதுவும் கொடுக்கல. மொத்த ஸ்டேஷனு கரண்ட் கட்டுங்க, இது என்னங்க நமக்கு மட்டும் இந்த மாதிரி ஆகுது. ஒரு டைம் திருநெல்வேலி மேட்டுப்பாளையம் ட்ரெயின் எடுக்கும் போது கரண்ட் கட் ஆயிடுச்சு, டெல்லியிலேருந்து ஆக்ராலேருந்து டெல்லி போகும்போது ஒரு டைம் கரண்ட் கட் ஆயிடுச்சு. இங்கே திருவனந்தபுரம்லையுமா, எங்கே போனாலும் நமக்கு பிரச்சனை இருக்குங்க, இன்னுமே கரண்ட் வரலங்க. ஆனால் சிக்னல் மட்டும் ஆஃப் ஆக மாட்டேனுங்க, ஒரு வழியாக கரண்ட் வந்துருச்சுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கப்புறம் நம்ம திருவனந்தபுரம் சென்ட்ரலோட நம்மளோட விலாகை முடிக்க போகிறது இல்லை. திருவனந்தபுரம் சென்ட்ரல் வந்துட்டோம், இதுக்கப்புறம் போய் நம்ம தூங்கலாம். ஏன்னா காலையில் 4 மணிக்கு தான் நம்ம திருப்பரங்குன்றமே ரீச் பண்ணுவோம், 4 மணிக்கு தான் திருப்பரங்குன்றமே ரீச் பண்ணுவோம் காலையில். அதனால் இப்போ போய் ஒரு நல்ல ஸ்லீப் எடுத்துட்டு காலையில் திருப்பரங்குன்றத்தில் உங்களை மீட் பண்ணுறேன். ஏன்னா இன்றைக்கி ஃபுல்லாக விளாக் எடுத்துகிட்டே தாங்க இருந்தேன், அதனால் செம்ம டயர்டு, அதனால் போய் ரெஸ்ட் எடுக்கிறேங்க. திருப்பரங்குன்றத்தில் மறுபடியும் நம்மளோட விளாகை கண்டினியூ பண்ணலாம். குட் நைட் ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு தான் பிரச்சனை மேலே பிரச்சனையாக வருதுன்னு நினைக்கிறேன். திருவனந்தபுரம் சென்டரில் கரண்ட் போச்சு, நான் கரெக்டாக ட்ரெயின் கிளம்பும் போது வீடியோ எடுத்தேன், கரெக்டாக வந்தார் ஆர்பிஎஃப், வந்து உள்ளுக்க போப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோதான் ஸ்டேஷன் ஸ்கிப் பண்ணியாச்சு. புனலூரில் இருந்து திருவனந்தபுரம் வரைக்கும் எந்த ஆர்பிஎஃப்மே வரல, ஆனால் இதுக்கு மேலே ஆர்பிஎஃப் ரவுண்ட்ஸ் வருவாங்க, அதனால நம்ம இங்கே நின்று வீடியோ எடுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நம்ம ஜன்னல்லேருந்து வீடியோ எடுக்கலாம்னு நினச்சாலும் முடியாது, நமக்கு வந்து மிடில் பர்த்து, மிடில் பர்த்னால அதுவும் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் தூங்கிட்டு ரொம்ப நைஸாக இருக்குது, தூங்கிட்டு திருப்பரங்குன்றத்தில் உங்களை சந்திக்கிறேன். ஓகே, குட் நைட், பை ஃப்ரெண்ட்ஸ்.
ஃப்ரெண்ட்ஸ் மேலே வந்து சைடு அப்பர்லேயுமே சார்ஜிங் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. பண்ணலாம், சார்ஜ் போட்டு ஃபோனை ஈஸியாக சார்ஜ் பண்ணிக்கலாங்க. ஒரு சில ட்ரெயினில் வந்து மேலே கொடுத்துருக்க மாட்டாங்க, ஆனால் இந்த ட்ரெயினில் கொடுத்துருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய புனலூர் மதுரை டிராவல் வந்து முடிவுக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம மதுரை ஜங்ஷனில் தான் இருக்கோம். அங்கே பார்த்தீங்களா, நம்ம செல்லக்குட்டி வைகை எக்ஸ்பிரஸ் இருக்குது. நம்ம புனலூர் மதுரை ட்ரெயின் வந்து யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா, நீங்கள் நாகர்கோவில் திருநெல்வேலியில் இருந்தீங்கன்னா, சென்னை குமூர் போகிறதுக்கு பெஸ்ட்டு ட்ரெயின்னே சொல்லலாம். என்ன ப்ரோ இந்த ட்ரெயின் மதுரையோடு நின்றது, எப்படி சென்னை வரைக்கும் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறீங்கன்னா, எல்லாத்துக்கும் காரணம் இவன் தாங்க, வைகை சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ். நீங்கள் நாகர்கோவிலில் ஏறி, ஏன்னா நாகர்கோவிலேருந்து காலையில் நீங்கள் ட்ரெயின்னு பார்த்தீங்கன்னா குருவாயூர் தான் இருக்குது. அது 8 மணிக்கு எடுத்து 8:30 தான் நைட்டு சென்னை போய் சேருது. ஒரு 12 மணி நேரத்துக்கு மேலேனே சொல்லலாம். ஆனால் இங்கே கொசு ரொம்ப கடிக்குதுங்க. ஆனால் இதுவே நம்ம புனலூர் மதுரை ட்ரெயினில் நீங்கள் நாகர்கோவிலில் இருந்தால் 10:30 ஏறி வந்தீங்கன்னா இங்கே காலைல 5 மணிக்கெலாம் வந்துடலாங்க. அதாங்க நாகர்கோவில், திருநெல்வேலி, கோவில்பட்டி, சாத்தூர் எல்லாமே இந்த ட்ரெயினில் ஏறி வந்தீங்கன்னா 5 மணிக்கெலாம் இங்கே வந்துடலாம். 6, 7 2 மணி நேரம் இருக்குது. 2 மணி நேரம் இருக்குங்க. ரெஸ்ட் எடுத்துகிட்டு நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு நம்ம செல்லக்குட்டியான வைகையில் ஏறினீங்கன்னா மதியமே போய் சென்னை சேர்ந்துடலாங்க. வைகையை பற்றி கண்டிப்பாக அவங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். லெஜண்ட் ஆஃப் மதுரைனே சொல்லலாம். செம ஸ்பீடாக போவாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த விளாக் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் திருப்பரங்குன்றத்தில் எந்திரிச்சிருவேன் நினச்சேன், பட் ஆனால் என்னால் முடியல. ஏன்னா 3 விளாக் எடுத்துகிட்டு இதையும் எடுக்கனால செம்ம டயர்ட் ஆகிட்டேங்க. அதான் உண்மை. ஓகேவா, அடுத்த ஒரு நல்ல விளாகை மீட் பண்ணுறேன். அண்டர் தென் டேக் கேர். பாய் ஃப்ரம் ட்ரெயின் பையன். பாய், டாட்டா.